வணக்கம் நேர்களே இந்த நாளிலும் காலடியில் சந்திக்கின்றோம் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக நாளை பொறுத்தவரையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வடக்கு நோக்கி ஒரு விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் குறிப்பாக வவுனியாவுக்கு தான் அவர் இந்த உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார் அதில் தமிழ் மொழியில் பல்வேறுபட்டமான விடயங்கள் ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்தது அது கோட்டாபய ராஜபக்ஷ வரப்போகின்றார் என்றதும் அந்த கல்வெட்டில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் மீம்ஸ் எல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறது அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம் வவுனியா பல்கலைக்கழகத்தின் திரை நீக்க பகுதியில் இருந்த தமிழ் மொழி கல்வெட்டுக்கு திடீர்வென மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு நாளை 11 தேதி விஜயம் செய்யும் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அதனை அங்குரார்ப்பணம் செய்து வைக்க உள்ளார் இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்கு நுழைவாயிலூடாக உட்சென்று பல்வேறு பீடங்களுக்கு பிரிந்து செல்லும் பிரதான பகுதியில் முக்கோண வடிவில் பல்கலைக்கழகத்தின் பெயருடன் கூடிய கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது வீதியிலிருந்து உட்செல்லும் போது காட்சிக்கு புலப்படும் வகையில் தமிழ் மொழியும் மற்ற இரு பக்கங்களில் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அரச தலைவரின் வருகையை முன்னிட்டு வீதியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் பொது பீடங்களுக்கு பிரிந்து செல்லும் பிரதான பகுதியில் தமிழ் மொழியில் காட்சி கொடுத்த கல்வெட்டு அவசர அவசரமாக அகற்றப்பட்டு மறுபக்கம் மாற்றப்பட்டதுடன் முன்பகுதியில் சிங்கள மொழி கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றனவே தமிழர் தாயக பகுதியான வவுனியாவில் இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இன்று மாலை வேளையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது ஆகவே இனியினைத்தான் எங்களுடைய அரச தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிடுவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அந்த கண்டனங்கள் அவ்வாறு இருக்க வாகனம் வாங்க காத்திருப்போருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வழியாக இருக்கிறது அதிர்ச்சியான செய்தி என்றும் சொல்லலாம் மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லலாம் எதிரொரு மார்ச் மாதத்திற்குள் வாகனங்களின் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் எனவும் தற்போது நாட்டில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலை குறைவடையலாம் என பொய்யான தகவல் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சிங்கள ஊடகம் ஒன்று இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது இவ்வாறான போலி செய்திகளை பயன்படுத்தி திரைமறைவில் சதித்திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் நாட்டில் வாகனங்களுக்கு பாரிய கேள்வி தற்போது நிலை வருகிறது வாகனங்களின் விலைகள் தற்பொழுது 100% அதிகரித்திருக்கின்றன இவ்வாறான நிலையில் விரைவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக சில வாகன விற்பனையாளர்கள் போலி தகவல்களை பரப்பி வருவதாக கூறப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்யும் வாகன விற்பனை நிலையங்களில் தற்பொழுது வாகனங்கள் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று சுகாதார ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த நாளில் 4வது அல்லது 5வது நாளில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதிமன்றம் அதிரடியாக தடை ஒன்றை விதித்திருக்கிறது சம்பள முரண்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 4 நாட்களாக அரசு தாதியர் சங்கம் மேற்கொண்டுள்ள பணி புறக்கணிப்புக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசு தாதியர் சங்கம் மற்றும் அதன் தலைவர் சமன் ரத்னபிரியா ஆகியோருக்கு நீதவான் அருண் அழுத்கே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை உடனடியாக இடைநிறுத்துமாறு நீதிமன்றத்திடம் உத்தரவு பிறப்பிக்க கோரி சட்டம் அதிபர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணை விக்கும்டி ஆப்ரூ நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பில் இந்த மனுவை ஆராய்ந்த நீதவான் பணி பகிஷ்கரிப்புக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் உண்மையாகவே நாங்கள் நேற்று அல்லது அதற்கு முன்னே நாட்களில் வெளிவந்த செய்திகளில் நான் உங்களுக்கு வழங்கியிருந்த உங்களுடைய இணையதள செய்திகள் வாயிலாக குறிப்பாக அதிக வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் உரிய வகையிலான தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வைத்தியசாலைகளில் பல இன்னல்களை இட்டிருந்ததையும் நாங்கள் உங்களுக்கு செய்திகள் வாயிலாக வழங்கியிருந்தோம் அதே போன்று இந்த ஹவாயா சர்ச்சையில் சிக்கிய ஆசிரியை ரவ் ஹக்கீமுடன் இன்றைய நாளில் முக்கியமாக ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் கல்லூரி ஹவாயா சர்ச்சையில் பாதிக்கப்பட்ட ஆசிரியை வஹ்மிதா ரமேஷ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீமை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இந்த சந்திப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகம் தாருசாமில் இடம்பெற்றிருக்கிறது திருகோணமலை சண்முகா ஸ்ரீ இந்து மகளிர் கல்லூரிக்கு வஹ்மிதா ரமீஸ் என்ற ஆசிரியை ஹவாயா அணிந்து சென்றமையினால் கடந்த வாரம் சர்ச்சை ஏற்பட்டதுடன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஹவாயா சர்ச்சை தொடர்பாக பாடசாலையின் அதிபரும் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த நிலையிலேயே பாதிக்கப்பட்ட ஆசிரியை நீதிமன்றத்தை நாடிய போது மீண்டும் அதே பாடசாலைக்கு பணி அமர்த்தியமை தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாக ஆசிரியர் வஹ்மிதா ரமீஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீமை சந்தித்து கலந்து தெரிய வந்திருக்கிறதாக இவைதான் இந்திய நாளில் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன நாளையும் நாளை வரக்கூடிய செய்திகளுடன் சந்திப்போம் இதுவரை திரைக்கு பின்னால் இருந்திருந்த பிரவீன் மற்றும் படத்தொகுப்பாளர்களுக்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறும் நாளை மென்சாது தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள் வணக்கம்